ஹலோ வியூவர்ஸ் நம்மளில் பல பேருக்கு அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுருக்கும் ஆனால் அடால்ஃப் ஃபைமேன் அப்படின்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது யார் இந்த அடால்ஃப் ஃபைமேன் இவரை எதுக்கு இஸ்ரேல் தேடினாங்க இவரை அப்புறம் அவரை என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி தோத்ததுக்கு அப்புறமா அடால்ஃப் ஃபைமேன் வந்து அர்ஜென்டினாவுக்கு தப்பிச்சு போயிடுறாரு அங்க வந்து ஒரு டச் குடிமகனான வில்லியம் ஷேஷனுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே முப்பது லட்சம் யூதர்களையும் நாங்கள் கொன்றிருக்க வேண்டும் அதை பண்ணியிருந்தாதே எங்கள் வேலை முழுசாக முடி முழுமையடைந்திருக்கும் இது நடக்காததுனால எங்களுடைய வருங்கால தலைமுறையினர் வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்று கொள்கிறோம் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததால் இதை எங்களால் பண்ண முடியல அப்படின்னு ஒரு காரணமும் சொல்கிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டுக்கு ஒரு தகவல் தெரியுது அதில் வந்து அடால்ஃப் ஹைமேன் அர்ஜென்டினாவில் தான் தங்கியிருக்கார் பெயரை மாற்றிக்கொண்டு அப்படின்னு ஒரு தகவல் தெரியுது இவங்க இதை உறுதிப்படுத்திய பின்னர் இஸ்ரேலின் அப்போதைய பிரதமர் டேவிட் பென்குரியன் வந்து ஹைமேன் வந்து உயிருடன் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பணியின் கமாண்டராக ரஃபியதான் அப்படின்ற ஒருத்தர் நியமிக்கப்படுறாரு இந்த நடவடிக்கைக்கு பேர் ஆப்ரேஷன் ஐமேன் அப்படின்னு வைக்கிறாங்க இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எலாய் அப்படின்ற இஸ்ரேலியன் ஏர்லைன்ஸ் வந்து விஸ்பரிங் ஜெயண்ட் அப்படின்ற ஒரு சிறப்பு விமானத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க மே மே பதினோராம் தேதி இரவு ஏழு நாற்பது மணிக்கு அடால்ஃப் ஐமேன் அவரது வீட்டிலிருந்து கடத்த வேண்டும் அப்படின்னு மொசாசாட் அமைப்பின் இயக்குனர் இசார் வந்து தீர்மானிக்கிறார் அடால் ஃபைமேன் தினமும் மாலை ஏழு நாற்பது மணிக்கு பேருந்து எண் இருநூற்று மூன்றிலிருந்து இறங்கி சிறிது தூரம் நடந்து அவரது வீட்டை அடைவார் இந்த நடவடிக்கையில் இரண்டு கார்கள் பங்கேற்க மொசாட் அமைப்பு தீர்மானித்தது ஒரு காரில் ஐமேனை பிடிக்க இஸ்ரேலிய உளவுத்துறை இருப்பாங்க இன்னொரு காரில் அவர்களை பாதுகாப்புக்காக இருக்கும் மே பதினொன்று இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு ரெண்டு காரும் பஸ் நிறுத்தத்துக்கு அருகில் நிறுத்துகிறாங்க காருக்கு வெளியே ரெண்டு உளவுத்துறை ஊழியர்கள் இருப்பாங்க மூணாவது நபர் வந்து டிரைவர் இருக்கையில் இருப்பார் அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அடால் ஃபைமேன் வந்தவுடனே காருடைய ஹெட்லைட்டை எரிய வச்சு அவருடைய கண்களை வந்து கூசச் செய்யணும் பேருந்து எண் இருநூற்று மூன்று இரவு ஏழு நாற்பது மணிக்கு வந்துடுச்சு ஆனால் அதிலிருந்து ஐமேன் வெளியே வர கிடையாது அதற்கப்புறம் ஒரு பேருந்துக்கு பின்னாடி இன்னொன்று இரவு ஏழு ஐம்பது மணிக்கு வருது ஆனால் அதுலேயும் வந்து அடால்ஃப் ஐமேன் எங்கேயும் இல்லை அங்கிருந்த மொசாட் அமைப்புக்கு குழப்பம் அதிகரித்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது ஐமேன் திடீரென்று பழக்கத்தை மாற்றி கொண்டாரா அல்லது இந்த திட்டம் பற்றிய தகவல் அவருக்கு கிடைத்துவிட்டதா என்று அடால் ஃபைமென் எட்டு மணியளவில் கூட வரவில்லை என்றால் திட்டத்தை கைவிட்டு நீங்கள் திரும்பிவிட வேண்டும் என்று இசர் குழுவினருக்கு முன்பே விளக்கியிருந்தார் ஆனால் எட்டரை மணி வரை காத்திருக்க தான் முடிவு செய்தார் பிறகு எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு மற்றொரு பேருந்து வந்து நின்றது முதல் பேருந்திலிருந்து யாருமே இறங்கலை ஆனால் மற்றொரு காரில் இருந்த ரெண்டாவது பாதுகாப்புக்கு இருந்த காரில் ஒருத்தர் அவ்வம் ஷாலோம் அப்படின்றவர் நிழல் போல ஒரு உருவம் வருவதை கண்டுபிடிக்கிறாரு உடனே அவர் உடனடியாக தனது காரின் ஹெட்லைட்டை ஒளி ஒளிரச் செய்து அந்த நபரை ஏறக்குரிய பார்க்க முடியாதபடி செய்கிறாரு அடால் ஃபைமன் தன்னை பிடிக்க வந்ததை சுதாரித்து கொண்டு தனது கை துப்பாக்கியை எடுக்க முயலும்போது சிவி மால்கின் அப்படின்ட்டு ஒருத்தர் அவரை பின்னால் இருந்து பிடித்து காரில் ஏத்துறதுக்கு பதிலாக அவர் ஒரு குழியில் தள்ளி அவர் மேலே ஏறி உக்காடுறாரு ஐமேன் வந்து அந்த இடத்துல கூச்சல் போடுறாரு ஆனால் அவர் அவரது குரலை கேட்க அங்கே யாரும் இருக்கவில்லை அவர் கூச்சல் போட்டதை சிவி ஹரோனி நீங்கள் கூச்சலிட முயற்சித்தால் சுடப்படுவீர்கள் என்று கூறினார் பின்னர் அவர்கள் அடால்ஃப் ஐமேனை காரின் பின்னிருக்கையின் தரையில் படுக்க வைத்தார்கள் கார் முன்னோக்கி நகர்ந்தது மற்ற காரும் அதன் பின்னால் செல்லத் தொடங்கியது நகரும் காரிலேயே உளவாளிகள் அடால் ஃபைமேனின் கை கால்களை கட்டி அவரது வாயில் துணியை அடைத்தனர் அப்பெண்டிக்ஸ் அறுவை சிகிச்சையின் தழும்பு மூலம் ஐ அடால் ஃபைமேனின் அடையாளம் உறுதி செய்யப்பட்டது இதற்கிடையில் தாங்கள் பிடித்துள்ள நபர் அடால் ஃபைமேன் தானா என்று உறுதி செய்யும் பொருட்டு ரஃபியேதான் அவருடைய அடையாளத்தை தேட ஆரம்பிக்கிறார் அவர் கைக்கு கீழே எஸ்எஸ் அப்படின்னு பச்சை குத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கிறாரு எஸ்எஸ் அப்படின்னா ஸ்டாஃபல் என்று சொல்லக்கூடிய அடால்ஃப் ஹிட்லருடைய பேராமிலிட்ரியுடைய பெயர்தான் சுட்சஸ்டாஃபல் அதை தான் அவர் பச்சை இருந்தார் இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மொசாட்டின் உளவாளிகளின் மறைவிடத்தை இரண்டு கார்களும் அடைந்தன அடால் ஃபைமேன் வீட்டிற்குள் கொண்டு போகிறாங்க உளவாளிகள் அவரது ஆடைகளை வந்து கலற்ற தொடங்கிய போது அடால் ஃபைமேன் எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்க கிடையாது அவரை வாயை துறக்கம்படி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர் விஷ காய்ச்சியில் ஏதாவது தனது வாயில மறைச்சி வச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்குற பார்க்குறதுக்காக பிறகு அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது உங்களுடைய காலணிகள் மற்றும் தொப்பியின் அளவு என்ன பிறந்த தேதி தந்தையின் பெயர் தாயின் பெயர் எல்லா கேள்விக்குமே அடால் ஃபைமென் வந்து ஒரு ரோபோ போல பதில் சொல்லிட்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியாக மொசாட் அமைப்பின் இயக்குனர் உங்கள் நாஜி கட்சி உறுப்பினர் அட்டையின் எண் அதற்கப்புறம் எஸ்எஸ் என்னையும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் மென் ஃபோர் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் மற்றும் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபைவ் டூ அப்படின்னு சொல்கிறாரு மொசாட் அமைப்பில் இருந்து கடைசி கேள்வியாக உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அடால் ஃபைமேன் அதற்கு ரிக்கார்டோ கிளெமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு மொசாட்டின் உளவுத்துறை ஊழியர் மறுபடியும் உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்குறாரு அதுக்கு அவர் நடுங்கிக்கிட்டே ஓட்டோ ஹென்னிங்கர் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் இன்னொரு வாட்டி உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவரு அடால்ஃப் ஃபைமேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த தகவல் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சோன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி வந்து டெல் ஏர்போர்ட்டில் இருந்து காலை பதினோரு மணிக்கு ஒரு இஸ்ரேலிய விமானம் அர்ஜென்டினாவின் தலைநகரான பியூனஸ் அயர்ஸ்க்கு போகுது மே இருபது இரவு ஒன்பது மணிக்கு அடால் ஃபைமன் குளிக்க வச்சுட்டு அவருக்கு இஸ்ரேலி ஏர் ஏர்லைன்ஸ் எலாயினுடைய சீருடை வந்து போட்டு விடுறாங்க அவரது பையில் வந்து ஜீவ் ஜிக்ரோனி அப்படின்ற ஒரு பெயரில் ஒரு போலி அடையாள அட்டையும் வச்சுடுறாங்க மருத்துவர் வந்து அடால் ஃபைமேனுக்கு ஒரு தூக்க ஊசியை போடுறாரு ஆனால் அது அவருக்கு தூக்கத்தை வந்து ஏற்படுத்த கிடையாது ஆனால் எல்லாமே மங்களாக தோன்றுச்சு கேட்கவும் பார்க்கவும் முடிஞ்சு ஆனால் அவரால் பேச முடியலை இரவு பதினோரு மணிக்கு பியோனோசயஸ் ஏர்போர்ட்டில் கிளம்பி அடுத்த நாள் ஆய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே இருபத்தி ரெண்டு அன்றைக்கி இஸ்ரேலுக்கு இவங்க வந்துடுறாங்க அதே நாள் மாலை நான்கு மணிக்கு இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டின் பிரதமர் பென் குரியன் ஒரு சுருக்கமான அறிக்கையை வந்து கொடுக்குறாரு அறுபது லட்சம் ஐரோப்பிய யூதர்களின் மரணத்திற்கு காரணமான மிக கொடிய நாஜி குற்றவாளிகளில் ஒருவரான அடால்ஃப் ஹைமேனை இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் சிறைபிடித்து சிறைபிடித்துள்ளன என்பதை தெரிவித்து கொள்கிறேன் அவர் வந்து தற்போது இஸ்ரேலில் உள்ள ஒரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விரைவில் இஸ்ரேலிய சட்டத்தின்படி அவர் மீது வழக்கு தொடரப்படும் அப்படின்னு டேவிட் பென்குரியன் சொல்றாரு அவர் சொன்னவுடனே இஸ்ரேலிய நாடாளுமன்றமே அதிர்ந்து போனது கைத்தட்டல் ஒளியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டிசம்பர் பதினைந்தாம் தேதி அடால் ஃபைமேனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டார் நாம் மீண்டும் சந்திப்போம் நான் கடவுளை நம்புபவனாக வாழ்ந்தேன் நான் போர் விதிகளை பின்பற்றினேன் எப்போதும் என் நாட்டிற்கு விசுவாசமாக இருந்தேன் இவைதான் அடால் ஃபைமேனின் கடைசி வார்த்தைகள் இஸ்ரேலின் வரலாற்றில் இதுவே முதலாவது மற்றும் கடைசி தூக்கு தண்டனை என்பது குறிப்பிடத்தக்கது